ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சம்மர் கேர் ஃபார் டாக்ஸ். இந்த டாப்பிக்கை பேச சொல்லி எனக்கு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் எப்படிலாம் என்னோடய டாக்ஸை வந்து சம்மரில் எப்படிலாம் கேர் பண்ணிப்பேன்றதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மூணு திங்ஸ் வந்து கண்டிப்பாக டாக்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒன்று ஹீட்டு, இன்னொன்று டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டோக். ஸோ இந்த மூணுத்துலேருந்தே உங்கள் டாக்ஸை எப்படி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுவீங்கன்றதை பார்க்கலாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த சம்மர் டைமில் எப்படி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதே மாதிரி தான் டாக்ஸ்க்கும் நிறைய தண்ணி தேவை. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டாக்ஸ்க்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் அவங்க உடம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது வெறும் தண்ணி அப்பப்போ ஒன் ஹவர்க்கு ஒன்ஸ் தண்ணி கொடுங்க. நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது வெறும் தண்ணி கொடுக்காம அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் நல்லா ஜில் தனியாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா குடிப்பாங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் கொஞ்சம் குளுக்கோஸ் ஆர் எலக்ட்ரால் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ட் ரொம்ப முக்கியம். அந்த இருக்க அந்த ப்ரோபயோட்டிக் அந்த பாக்டீரியா வந்து அவங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த டைமில் எந்த ஸ்டமக் அப்செட்டோ இல்லை டயரியாவோ எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் அந்த கர்ட் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ கர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸை நல்லாவே நீங்கள் கொடுக்கலாம். லைக் வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், கியூகம்பர் அந்த மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் டாக் சாப்பிடலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஐஸ் க்யூப் மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஜில்னஸ்க்காகவே அவங்க ஜாலியாக அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்டர் மெலன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு டாக்ஸோட வெயிட் கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரியும். பிகாஸ் அவங்க ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, லைக் சிக்கனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெட்மீட்டுக்கு போகலாம். ரெட்மீட்னா லைக் பீஃப், போர்க், மட்டன் அந்த மாதிரி ரெட்மீட்டுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ரெட்மீட் கொடுக்கும்போது அவங்க வெயிட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும், அவங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். முட்டை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டைக்கு மேலே கொடுத்துடாதீங்க. அது வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்டமக் அப்செட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டைக்கு மேலே கொடுக்காதீங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ். இந்த சம்மர் சீசனில் டிக்ஸ் தான் ரொம்ப மெயினான ப்ராப்ளம். நிறைய டிக் ஃபீவர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிராவெக்டோன்ற இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் வாரியாக வருது. வெயிட் வாரியானா 0 to 10, 10 to 20, 20 to 40. ஸோ அந்த தகுந்தப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 20 to 40 வாங்கிப்பேன். வாங்கிட்டு என்னோடய ஷிட்ஸூஸ்க்கு இதுலேயே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துவேன். ஏன்னா ஷிட்ஸூஸ் வந்து 10 kgக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அதனால் ஒரு டேப்லெட்டாக வாங்கி நான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஸோ இந்த டேப்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் டிக்ஸ் வராது. பட் நான் வந்து 4 மாதத்துக்கு கழிச்சு தான் அடுத்த செட் ஆஃப் டேப்லெட்ஸே போடுவேன். 1 மாதம் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துப்பேன். ஸோ கம்பல்சரி 3 மாதத்துக்கு வராது. இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா அதுவாகவே ஒரு 1 hour, ஒரு 1.5 hours வந்து அதுவாகவே அந்த டிக்ஸ் எல்லாம் வந்து செத்து செத்து விழுந்துடும். ஸோ அதனால் இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. லைக் இட் ரேஞ்சஸ் அரவுண்ட் 2000. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களை இதால் வாங்க முடியலன்னா, இந்த டேப்லெட் வாங்க முடியலன்னா, நீங்கள் ஸ்பாட் ஆன் ஒன்று இருக்குது, நீங்கள் தாராளமாக ஸ்பாட் ஆன் யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா உங்கள் டாகோட கழுத்துலேயும் முதுகுலேயும் நீங்கள் பண்ணணும். அதாவது நாய் திரும்பி நக்க முடியாத இடத்துல வந்து நீங்கள் அதை போட்டு விடணும். அது போட்டு 3 நாளைக்கு குளிப்பாட்டக்கூடாது. அண்ட் சம் பவுடர்ஸ் கூட வருது. ஸோ பப்பீஸ்க்கு நீங்கள் பவுடர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னென்னா கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் அட்டாக். இது ஒரு காமன் இஷ்யூ தான். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் டாக்ஸுக்கு மெயினாக வர ப்ராப்ளம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் தான். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துடும். சம்டைம்ஸ் கொலாப்ஸே ஆவாங்க. இன்டர்னல்ஸ் ப்ராப்ளம்னா லைக் கிட்னி ஃபெயிலியர், இல்லைனா அங்கங்கே பிளட் கிளாட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்படி அவாய்ட் பண்ணுவீங்கன்னா,
அவங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போய் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் கீழே கட்டி போட்டிருக்கேன், கீழே வச்சுருக்கேன், இல்லை வெளியில் வச்சுருக்கேன் அப்படின்னீங்கன்னா அடிக்கடி அவங்கள மானிட்டர் பண்ணுங்கள். அப்பப்போ ஒன் ஹவர் ஒன்ஸ் தண்ணி மாற்றிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டு நிறைய கொடுங்க. ரெண்டாவது கர்ட் நல்லா கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க லைக் நார்மலை விட எக்ஸஸாக ட்ரூலிங் பண்ணுறாங்களா இல்லை நார்மலாக தான் இருக்காங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ட்ரூலிங்னா அந்த இலைப்புன்னு சொல்லுவாங்களா, நாக்க தொங்க போட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அது எக்ஸஸாக நார்மலை விட எக்ஸஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டயரியா வாமிட்டிங் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேடம் நான் டாக்ஸை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அவங்களால ஹீட்டை வந்து இது பண்ண முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு டவல் எடுத்து நல்லா ஐஸ் வாட்டரில் நல்லா நனைச்சி நல்லா புழிஞ்சு அவங்களோட பெல்லி போர்ஷனில் அதாவது வயிறு போர்ஷனில் மட்டும் வச்சா போதும். இல்லைன்னா இந்த நீங்கள் ஐஸ் பேக் கூட அவங்க பெல்லி போர்ஷனில் அதாவது வயிறு போர்ஷனில் வச்சா போதும். ஏன் நான் வயிறு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன்னா மேலெல்லாம் போயிட்டீங்கன்னா அது ஊறி ஊறி என்ன ஆகும்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாடி போர்ஷனுக்கு நீங்கள் போகவே கூடாது, மெயினாக வயிறு போர்ஷனில் தான் நீங்கள் வைக்கணும். வயிறு போர்ஷனில் வைக்கும் போது அதுலேயே அவங்களுக்கு அந்த ஜில்னஸ் ஏறும். நான் ஷிட்சு ப்ரீட் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு ஃபுல் ட்ரிம் அடிச்சிருவேன். ஃபுல் ட்ரிம் நத்திங் பட் அவங்கள ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவேன். ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹீட்டை சர்வைவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த டைமில் ஷிட்சு பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக ஷிட்சு வச்சுருக்கவங்க க்ரூமிங் பண்ணி தான், ஒன்று ஷார்ட் ஹேர் பண்ணுங்கள் இல்லைனா ஃபுல் ட்ரிம் அடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என் டாக்ஸை சம்மர் கேர் பண்ணுறேன். ஸோ டோன்ட் பி கேர்லெஸ், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.